வெல்கம் டு ராக் ஒன் தமிழ் சேனல். சும்மா சொல்லுவ நிகழ்ச்சியில் சும்மா உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருந்தாங்களாம். அம்மானா ரொம்ப பிரியம். எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே போல் அந்த குழந்தைக்கு அம்மானா ரொம்ப இஷ்டம். அப்படி இருக்கையில் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பையனுக்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாளுக்கு நம்ம என்ன செய்வோம்? எப்பயுமே ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு தன் குழந்தைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கித்தரணும், அவனுக்கு பிடிச்சதை வாங்கித்தரணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு கடைவீதிக்கு போனாங்களாம். அப்போ கடைவீதிக்கு போகும் பொழுது நிறைய விதவிதமான பொம்மைகள் இருந்துச்சான், ஸ்வீட்ஸ் இருந்துச்சான், ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருந்துதான். இவங்க ஒவ்வொரு பொருளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த பொருட்கள் மேலே இருக்கிற ஆர்வத்தில் இந்த குழந்தை அந்த அவங்க அம்மாவை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டான். வெளியே வந்த பிறகு ரொம்ப நேரம் கழித்து பார்க்கும் பொழுது தான் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு, அம்மா எங்கே போயிருப்பாங்க, அம்மாவை காணமே, அம்மா அம்மான்னு என்ன செய்கிறான், அந்த கடைவீதியை சுற்றி சுற்றி வரான். அந்த அம்மாவும் என்ன செய்யுதுன்னா, தன் குழந்தைய எங்கேயோ விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அம்மாவும் என்ன செய்யுது, அந்த குழந்தையை தேடி அம்மா ஒரு பக்கம் என்ன அழுதுகிட்டே தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, மாறி 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 என்ன பண்ணுறாங்க, அந்த கடைவீதியை சுற்றி வராங்க. இந்த குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த குழந்தை ரொம்ப அழ ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற கடைவீதியில் இருக்கிறவங்க எல்லோரும் கூப்பிட்டு, கண்ணா ஐயா என்னப்பா ஏன் அழற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த குழந்தை சொல்கிறான்னா, எங்கள் அம்மா கூட நான் வந்தேன், எனக்கு கிஃப்ட் அங்கே வந்தாங்க, நான் நிறைய பொருட்களை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது எங்கள் அம்மாவை நான் எங்கே தொலைச்சனே தெரியல, எங்கள் அம்மாவை நான் தொலைச்சிட்டேன், ஏன் ரொம்ப நேரமாக தேடுறேன், எங்கள் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். அதே போல் அந்த அம்மாவும் இந்த குழந்தையை தேடிக்கிட்டே இருக்காங்க, குழந்தையை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அந்த வழியாக அந்த ஊர் ராஜா வரார். இந்த ராஜா அந்த குழந்தைய பார்த்த உடனே, ரொம்ப அழகான குழந்தையா இருக்கான், அழுதுகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகிட்ட வந்து, கண்ணா ஏன் கண்ணா இப்படி அழற, உனக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த குழந்தை சொல்றான், இல்ல நானும் எங்க அம்மாவும் இந்த கடைவீதிக்கு வந்தோம், இந்த பொருட்கள் வாங்குற அந்த வேகத்துல நான் எங்க அம்மாவை நான் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன், இப்ப எங்க அம்மாவை காணும், எங்க அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இந்த ராஜா கிட்ட கேட்டுச்சான். உடனே ராஜா கேட்டாரா, உங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அடையாளங்கள் சொல்லு, நான் உங்களை அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய வீரர்கள் எல்லாத்தையும் நான் எல்லா இடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருக்கிறார். இந்த குழந்தை சொன்னிச்சான், இந்த உலகத்திலேயே எங்க அம்மா அவ்வளோ அழகா இருப்பாங்க, உலகத்திலேயே யாருமே இல்லாத அளவு அவ்வளோ ஒரு அழகானவங்க தான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை என்ன பண்ணிச்சா, ராஜா கிட்ட சொன்னிச்சான், இந்த ஊர்லயே யாருக்கிட்டே இல்லாத அழகு எங்க அம்மா கிட்ட இருக்கு, அப்ப ரொம்ப அழகா இருக்கவங்க யாருன்னு நீங்க பாக்குறீங்களோ அவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இந்த ராஜா கிட்ட சொன்னதான். இந்த ராஜா என்ன பண்ணாரு, வீரர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இந்த ஊர்லயே யார் யாரெல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவங்களும் தெரு தெருவா போய் அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் நல்ல சின்ன பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்களை, ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது பார்த்தா இந்த குழந்தை எல்லாத்தையும் பாக்குது, இது எங்க அம்மா இல்லை, இது எங்க அம்மா இல்லை, இது எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் பாத்துட்டாங்க. சரி வா, உன்னை நான் குதிரை மேல ஏறி உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன், நீ வழியில பாத்துக்கிட்டே வா, அங்க எங்கேயாவது உங்க அம்மா இருந்தாங்கன்னா நீ சொல்லு, நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, குதிரை மேலேறி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீதியா போறாங்க. ராஜாவும் கேக்குறாரு, இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டே வரான். தூரத்துல பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரி ஒருத்தி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கான். இந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. போகும்பொழுது இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, திடீர்னு அந்த இடத்துல இருந்து இறங்கி, எங்க அம்மா அங்க இருக்காங்க, எங்க அம்மா அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்துல கத்துறான். ராஜா சுத்தி முத்தியும் பார்த்தா அங்க யாருமே இல்ல, தூரத்துல ஒரு பிச்சைக்காரி மட்டும்தான் உட்கார்ந்துருக்கான். இவன் என்ன செய்யறான், யாருப்பா உங்க அம்மா அப்படின்னா, தோ அங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்கதான் எங்க அம்மான்னு ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அந்த குழந்தை அவங்க நமக்கு தெரியல போல இருக்கு, அவங்களுக்கு தான் தெரியுதாட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, குழந்தையை இறக்கிட்டு கீழே இருந்து இறங்கி போறாரு. இந்த குழந்தை ஓடி போய் அந்த பிச்சைக்கார குளத்துல இருக்கிற அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்து அழ ஆரம்பிச்சுட்டான். இந்த ராஜா பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் இருக்கு. குழந்தை என்ன சொன்னா, தன்னுடைய அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொன்னா, ஆனா இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பிச்சைக்கார குளத்துல ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இல்லையே, ரொம்ப கருமையான ஒரு தோற்றத்துல, ஒரு நல்ல ஒரு தோற்றமே இல்லையே, பார்க்க ஒரு ஒரு பிச்சைக்காரி மாதிரி தோற்றம்
விசேஷம் இருக்குது, இந்த குழந்தை வந்து தன்னுடைய அம்மா அழகாக இருக்காங்கன்னுலாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாரு கண்ணே, இது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் என்னுடைய அம்மா, எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் என்னுடைய அம்மான்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறான். அப்போ தான் ராஜா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரா, ஒவ்வொரு குழந்தைக்கும் அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு அழகான தேவதையாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த உலகத்தில் வந்து விசேஷமான இடம் யாருக்கு அப்படின்னா அம்மாங்கிறவங்களுக்கு தான் உண்டு. அம்மானாவே ஒரு அழகு, தேவதை, ஏஞ்சல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு குழந்தைக்குமே அம்மா தான் விசேஷமானவங்க. அம்மாவை விரும்பாத குழந்தைங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ அந்த சிறுவன் சொன்ன உண்மையை ராஜா அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரா, அம்மாங்கிறவங்க வந்து மனசளவில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவதை போல இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை வந்து அவ்வளோ அழகாக உருவப்படுத்தியிருக்கான். நாம தான் வந்து அந்த உருவத்தை தேடிட்டு இருந்திருக்கோம், ஆனால் அம்மாங்கிற மனசை நம்ம தேடலை. அந்த குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அம்மா வந்து ஒரு அழகான தேவதையாக தான் தெரிவாங்க அப்படிங்கிறத அவரு அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ தான் அவர் அவருடைய அம்மாவை அவர் நினைக்க ஆரம்பித்தார். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய அம்மாவுடைய இடம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நம்மளை பாராட்டி சீராட்டி நல்ல குழந்தையாக வளர்த்து நல்ல ராஜாவாக இந்த நாட்டு மக்களுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய அம்மாவுடைய பங்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அதனால் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அவ்வளோ பெரிய விசேஷமானவங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணார் அந்த ராஜா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த குழந்தைய அந்த அம்மாவோட சேர்த்து வச்சுட்டு அவர் என்ன செஞ்சிட்டார், அவர் அரண்மனைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். இதுலேருந்து என்னங்க தெரியுது, ஒவ்வொரு வீட்லேயுமே அம்மாங்கிறவங்க அழகானவங்க தான். மனசளவில் அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையுமே தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கிற அம்மாவை நாம் இந்த காலகட்டத்தில் நினைவு கூறணும், அவங்கள நம்ம அதிகமாக நேசிக்கலாம். என்னங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அம்மா.